நேத்து நடந்த டாஸ்க்ல தனலட்சுமி விக்ரமனை டார்கெட் பண்றது நல்லாவே தெரிஞ்சது. கடைசி வரைக்கும் ஏஞ்சல்ஸா இருக்கிறவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ ஜோன் கிடைக்க போகுது. அதுக்காக தனலட்சுமி ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க. இந்த வாரம் அவங்களை யாருமே நாமினேட் பண்ணாததுனால அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. நாமினேஷன் ஃப்ரீ ஜோனுக்கு போயிட்டா அடுத்த வாரமும் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா தனலட்சுமிக்கு இருக்கு. ஏஞ்சல்ஸும் டீமான்ஸும் ஸ்வாப் பண்ற நேரம் வரும்போது தனலட்சுமி சொர்க்கத்தை விட்டு போறதுக்கு தயாராகவே இல்லை. அது மட்டும் இல்லாம ரக்ஷிதா, மணிகண்டன், ஜனனி மூணு பேரும் இருக்கும்போது விக்ரமனை வெளியில அனுப்புறதுலதான் அவங்க குறியா இருந்தாங்க. ஆனா நரகத்துல இருந்து ஜனனி சொர்க்கத்துக்கு வரும்போது ரக்ஷிதா அதை கவனிக்காததுனால அவங்களே வாண்டடா வந்து சொர்க்கத்தை விட்டு வெளியில போறதா ஒத்துக்கிட்டாங்க. அப்படி இல்லைன்னா தனலட்சுமி கண்டிப்பா விக்ரமனை தான் வெளியில அனுப்பியிருப்பாங்க. இந்த இடத்துல ரக்ஷிதா ஃபேரா தான் விளையாடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் த்ரீ ஃபைனலிஸ்டா யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கறத ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ தனலட்சுமி டேர்ன் வரும்போது அந்த இடத்துல அவங்க விக்ரமன் பேரை சொல்லவே இல்ல. ஒரு ரெண்டு வாரமாவே விக்ரமன் மேல தனலட்சுமி வெறுப்பதான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே விக்ரமன் கேமுக்காகவும் சரி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் யாருடைய ஹெல்ப்பையுமே எதிர்பார்த்தது இல்ல. ஆனா அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே தனலட்சுமிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. ஆனா தனலட்சுமி அதெல்லாம் மறந்துட்டு விக்ரமனுக்கு அகெயின்ஸ்டா செயல்பட்டு இருக்காங்க. சொர்க்கத்துல இருக்கிற கண்டஸ்டன்ட தன்னோட கைக்குள்ள வச்சுட்டு அவங்க சொர்க்கத்துக்குள்ள இருக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு ஷிவின் சொர்க்கத்துக்குள்ள வந்துட்டாங்க. இனிமேல் தனலட்சுமி அவங்களுக்கு விருப்பமானவங்கள சொர்க்கத்துல இருக்க வைக்கிறதுக்கும் அவங்களுக்கு பிடிக்காதவங்கள நரகத்துக்கு அனுப்புறதுக்கு ரொம்பவே முனைப்போடு இருப்பாங்க. விக்ரமன் பண்ற இன்னொரு தப்பு என்னன்னா இப்பவும் ஜனனிக்கு அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஜனனி நாமினேஷன் ஃப்ரீ ஜோனுக்கு போறதுக்கு விக்ரமனும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பண்றது விக்ரமனுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்ல 10 வயசுக்கான கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அதுக்கு விக்ரமன் அவருக்கு கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே பதில் சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல விக்ரமனோட ஸ்கோர் அதிகமாயிருக்குன்னு சொல்லலாம். இந்த டாஸ்க்ல அசீம் மேல ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அவரையும் விக்ரமனுக்கு ஈக்குவலான ஒரு பிரில்லியண்டான பர்சனா தான் பாத்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல அசீமும் நல்ல ஸ்கோர் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்த நிலையில அவர் சில கேள்விகளுக்கு மட்டுமே பதில் சொல்லியிருப்பாரு. டாஸ்க் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு அவரோட பர்த்டே அப்படிங்கறதுனால அவங்க வீட்டுல இருந்து ஸ்பெஷலா லஞ்ச் கேட்டிருக்காரு. மட்டன் பிரியாணி, பிரான் தொக்கு இந்த மாதிரி சில விஷயங்களை மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காரு. 25-30 பேர் சாப்பிடற மாதிரி கேட்டிருக்காரு. இன்னைக்கு அசீம் வீட்டுல இருந்து ஹவுஸ்மேட்ஸுக்கு ஒரு நல்ல ஃபுட்டு கிடைக்க போகுது. இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண போற அசீமுக்கு நம்மளுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.